ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விவிடடெக். இன்றைக்கி நிறைய பேர் வந்து நம்ம ஆண்ட்ராய்டு மொபைலில் ரீமினி ஆப் வந்து யூஸ் பண்ணுவோம். அதாவது வந்து ஃபோட்டோஸ் எடிட் பண்ணுறதுக்காகவும் இல்லாட்டி ஏஐ இமேஜஸ் வந்து க்ரியேட் பண்ணுறதுக்காகவும் ரீமினி ஆப் வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஆப் வந்து உங்கள் மொபைலில் சரியாக ஒர்க் ஆகுது இல்லையா, அதாவது நீங்கள் ரீமினி ஆப் ஓப்பன் பண்ணி ஏதாவது ஃபோட்டோஸ் எடிட் பண்ண ட்ரை பண்ணுறீங்க, ஆப் வந்து ஒட்டோவாவே வந்து க்ளோஸ் ஆகுது, இல்லாட்டி வந்து ஆப் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆப் ஓப்பன் பண்ண ஆப் வந்து ஓப்பன் ஆகுது இல்லை, இல்லாட்டி வந்து ரொம்பவே ஆப் வந்து ஸ்ட்ரக் ஆகுது. இந்த மாதிரியான இஷ்யூஸ் ரீமினி ஆப்பில் வந்து ஃபேஸ் பண்ணுவீங்களா ஆரம்பிச்சுனா கண்டிப்பாக இந்த வீடியோவை பாருங்கள். இந்த வீடியோவில் வந்து இந்த ரீமினி ஆப்பில் ஃபேஸ் பண்ண இஷ்யூஸ் நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இத்தனை நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்துருப்பீங்களா ஆரம்பிச்சுனா நான் விக்னேஷ். மறக்காம நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறதே பார்த்துட்டு பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. ஃபஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம், உங்கள் மொபைலில் கூகுள் ப்ளே ஸ்டோர் நீங்கள் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிட்டு அதில் சர்ச் பார் ஒன்று இருக்கும், அந்த சர்ச் பாரில் ரீமினி அப்படின்றத சர்ச் பண்ணி இந்த ரீமினி ஏஐ ஃபோட்டோ என்ஹான்சர் அப்படின்ற ஃபோட்டோ அப்போ வந்து இந்த இடத்துல நீங்கள் ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணோன்னே அப்டேட் காட்ட மாதிரிச்சுன்னா கண்டிப்பாக அப்டேட் அப்படின்றத கொடுத்து நீங்கள் இந்த ஆப் வந்து ஒருக்கா அப்டேட் பண்ணுங்கள். ஏன்னா அப்டேட் பண்ணும்போது தான் புதுசாக வந்திருக்க ஃபீச்சர்ஸ் எல்லாம் நமக்கு யூஸ் பண்ணி ஃபோட்டோஸ் வந்து எடிட் பண்ணிக்கொள்ள முடியும். அதோடு வந்து ஆப்ஸ்லேயுமே இந்த இஷ்யூ இல்லாமல் நமக்கு யூஸ் பண்ணுறதுக்கான சான்ஸும் கிடைக்கும். ஸோ அதனால் வந்து நீங்கள் அப்டேட் பண்ணிவிட்டு செக் பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம், உங்கள் மொபைலில் செட்டிங்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிட்டு அதில் பாருங்கள் ஆப்ஸ் இல்லாட்டி ஆப் மேனேஜ்மெண்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கும், அதையுமே கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிடுங்க. ஆப் மேனேஜ்மெண்ட் வந்து லோட் ஆகுனதுக்கப்புறமா இதில் வந்து சர்ச் பாரில் ரீமினி அப்படின்றத வந்து சர்ச் பண்ணி அந்த ஆப் வந்து இந்த இடத்துல நீங்கள் ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணோன்னே இந்த இடத்துல ஃபோர் ஸ்டாப் அப்படின்றத காட்டு மாறுச்சுன்னா கண்டிப்பாக ஃபோர் ஸ்டாப் அப்படின்றத கொடுத்து ஃபோர் ஸ்டாப் வந்து பண்ணிடுங்க. அடுத்த இந்த இடத்துல ஸ்டோரேஜ் அப்படின்றதையுமே கொடுத்துட்டு கிளியர் டேட்டா அப்படின்றத கொடுத்து டிலீட் பண்ணியும் இருக்க கிளியர் டேட்டாவும் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு திரும்ப நீங்கள் வந்து இந்த ரீமினி ஆப் ஓப்பன் பண்ணிங்களா ஆச்சுன்னா ஃபஸ்ட் டைம் ஓப்பன் ஆகிற மாதிரி ஓப்பன் ஆகி, ஸோ கண்டினியூ கொடுக்க வேண்டியதுக்கெல்லாம் கண்டினியூ கொடுத்து அலோவ் கொடுத்துட்டு நீங்கள் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம். இதுக்கு முன்னால் ஃபேஸ் பண்ண இஷ்யூ சால்வ் பண்ண முடிஞ்சா அப்படின்றத கண்டிப்பாக கிளியர் டேட்டா பண்ணுறனால கூட வந்து இந்த ரீமினி ஆப்பில் ஃபேஸ் பண்ண இஷ்யூ சால்வ் பண்ணிக்கிறதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாகவே இருக்குது. அதோடு வந்து உங்கள் மொபைல் ஒர்க்க ரீஸ்டார்ட் பண்ணிவிட்டும் செக் பண்ணி பாருங்கள். ஏன்னா சம்டைம்ஸ் நம்ம மொபைல்லையுமே ஏதாவது ஒரு டெக்னிக்கல் இஷ்யூனாலும் நம்ம மொபைலுமே ஸ்லோ ஆகுது, ஸ்ட்ரக் ஆகுது. இதனாலையுமே வந்து இந்த ரீமினி ஆப் வந்து கொஞ்சம் சரியாக ஒர்க் ஆகாமல் இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ரீஸ்டார்ட் பண்ணிவிட்டும் செக் பண்ணி பாருங்கள். ஸோ கண்டிப்பாக இந்த ஸ்டெப்ஸ்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பார்ப்பீங்களாச்சுன்னா கண்டிப்பாக ரீமினி ஆப்பில் ஃபேஸ் பண்ண இஷ்யூ உங்களால் சால்வ் பண்ணிட முடியும். இந்த ஸ்டெப் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகுச்சு அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள், அதை பார்த்து நான் தெரிஞ்சுக்கிறேன். இது போல் நிறைய வீடியோ பார்க்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பார்த்துட்டு பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.